ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோட சேனலில் வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திருவிழாவுக்கு முதல் நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா திருப்பழம் வருவாங்க. இதுதான் திருப்பழம். ஸோ சாமி காலில் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். வீட்டில் எல்லாருமே வீடு வீடாக வருவாங்க. ஸோ அந்த ரிச்சுவல்ஸ் தான் இது. ஸோ முதல் நாள் நைட்டு நடந்த திருப்பழத்தை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பால் குடம் தான் எடுக்க போகிறோம். ஸோ நாங்களும் பால் குடம் எடுக்க போகிறோம். இப்போ தான் நான் வந்து எழுந்தேன். தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கந்தரகோளமாக இருக்குது. குளிச்சுட்டு ரெடி ஆகணும். ஸோ நான் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் எங்கள் ஊர் பிள்ளையார் கோயில். ஸோ திருவிழாக்காண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கடையெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் சர்வீஸ் அதெல்லாம் வந்துட்டு இறக்கி வச்சிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப 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 சீக்கிரம் வந்துட்டேன். ஒரு 7:00 போலவே வந்துட்டு இப்போ தான் சூரியன் கூட ரைஸ் ஆகிட்ருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கோயிலோட சைட் வியூ. இது வந்து ஒரு பிள்ளையார் கோயில், எங்கள் ஊர் பிள்ளையார் கோயில். இப்போ தான் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இந்த சைடெலாம் கட்டியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பால் குடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இடம் பிடிச்சிடணும். ஏன்னா வந்துட்டு செம கூட்டமாக இருக்கும். இடம் பிடிக்கலாம்னு பார்த்திங்கன்னா நம்மளை வந்துட்டு 2வது ரவுண்டில் தான் வர மாதிரி இருக்கும். அது ரொம்ப லேட்டாகிடும், வெயில் தாங்க முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு பை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இடம் பிடிச்சிட்டோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து பால் குடம் எடுக்கிறதுக்கு தேவையான பொருள், அந்த கோடம், இலை, என்னென்ன வந்துட்டு ரிச்சுவல்ஸுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்ருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு கடைசியாக தங்கச்சி வந்துட்டு இந்த இலையும் கொண்டு வந்தாங்க. பாருங்கள், முன்னாடி எவ்வளோ பேர் வந்து இடம் பிடிக்கிறதுக்காக எல்லாமே வச்சுட்டு போயிருக்காங்க. பாத்திரத்துலேருந்து வாளியிலேருந்து எல்லாமே வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா இந்த கட்டப்பை, நம்மளோட திங்ஸோடு இருக்க கட்டப்பை தான் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் என்னோடய பால் குடத்துக்கு அவுட்ஃபிட்டு. ஒரு அம்பர்லா சுடிதார் தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த நார் எதுக்கு உரிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இது வாழை நார். இது எதுக்கு உரிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பால் குடத்தில் பாலை வந்துட்டு ஃபில் பண்ணதுக்கப்புறம் இலையை வச்சு கட்டுறதுக்காக தான் இந்த நார் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கோயிலோட பூசாரி. ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த நார்லாம் அரிஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் எங்கள் ஊர் கோயிலோட பிள்ளையார். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. ஸோ சைடில் பார்த்திங்கன்னா இன்னொரு பிள்ளையார் இருக்கும். அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா வந்துட்டு முருகர் இருப்பார். ஸோ இதுதான் எங்கள் ஊர் கோயில், பிள்ளையார் கோயில். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாமி. அப்புறம் இதுதான் வெளியில் வந்துட்டு கோயிலுக்கு வெளியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு குதிரை மறுநாள் வந்துட்டு குதிரை எடுப்பு, அதாவது புறவி எடுப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு குதிரைங்கள்லாம் இறக்கிட்டுருக்காங்க. இந்த குதிரைங்கள்லாம் இறக்குனதுக்கு அப்புறம்தான் பால் குடம் ரெடி பண்ணுவாங்க. பால் குடம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரிச்சுவல்ஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாலை கடை, இந்த பூக்கடை எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க இப்போ தான் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரிச்சுவல்ஸே, பால் குடம் எடுக்கிறதுக்கான ரிச்சுவல்ஸே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மேலம்லாம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க, ஆஹா வந்துட்டு ரிச்சுவல்ஸ்க்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கோயிலில் அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கீழே வந்துட்டு நெல் போட்டு அது மேலே வாழையில் போட்டு அது மேலே பச்சரிசி போட்டிருக்காங்க. இது மேலே பார்த்திங்கன்னா வந்துட்டு பால் குடத்தை வச்சு பால் வந்துட்டு ஃபில் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர், இதில் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரு. ஸோ எலுமிச்சைப்பழம், தேங்காய், அர்ச்சனை சாமான். இப்போ ஒரு பால் குடம்னா ஒரு பால் குடத்துக்கான அர்ச்சனை சாமான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பால் குடம்னா ரெண்டு அர்ச்சனை சாமான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூ, கதம்பம் பூவை வந்துட்டு அந்த பால் குடத்தோட வாயில் வந்துட்டு பூசாரி தான் அந்த மாதிரி வந்துட்டு கட்டி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு ரெண்டு குடம் எடுக்கிறோம் பால் குடம். ஸோ அதுக்காக வந்துட்டு பூசாரி வந்துட்டு ரெண்டு பால் குடத்துக்கும் வந்துட்டு வாயில் வந்துட்டு அந்த பூ வந்துட்டு முடிஞ்சிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பால் குடத்தை வந்துட்டு தலையில் வச்சு கொண்டு போகல வலிக்காமல் இருக்கிறதுக்காக பூவுலே அம்மா வந்துட்டு
அந்த சுமாடு அப்படின்னு சொல்லுவோம் அது சுற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நானும் தங்கச்சியும் கையில் வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூட்டம் பயங்கரமாக வந்துருச்சு, இவங்க உள்ளக்க நிற்கவே முடியாது. அப்புறம் பால் குடத்துக்கு தேவையான பைசாலாம் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்துட்டு பால் குடம் எடுக்க போகிறவங்களுக்காக வந்துட்டு மாலை போடுவாங்க. ஸோ நமக்கும் வந்துட்டு மாலை போட்டிருக்காங்க. ஸோ போட்டுட்டு நிற்க முடியல, பயங்கர கனமாக இருந்துச்சு, வேர்த்துச்சு. பட் அப்போலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அதட்டுனாங்க. என்ன பண்ணுறது, உண்மையதாக தானே சொல்லி ஆகணும். ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா வந்துட்டு பாலை வந்துட்டு நிறையா வந்துட்டு பூஜையெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா வந்துட்டு பாலை வந்துட்டு குடத்துலலாம் வந்துட்டு ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போன பால், இது நாட்டு மாட்டு பால். பட் அது வந்து கம்மியாக இருக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு பாத்திரத்துலேருந்து ஊற்றும்போது பாத்திரமும் ஃபுல்லாக இருக்கணும், இந்த ஊற்ற போகிற குடமும் வந்துட்டு ஃபுல்லாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா பாக்கெட் பாலை வந்துட்டு அந்த நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்த பால் கூட வந்துட்டு ஆட் பண்ணி அதை வந்துட்டு ஃபுல்லாக ரெப்பிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து பூசாரி வந்துட்டு நம்மளோட பால் குடத்தில் வந்துட்டு நம்ம வீட்லேருந்து கொண்டு வந்த பாலை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து கொண்டு வந்த பால், ஏன்னா ஃபுல்லாக இருக்கணும்ல, பால் குடம் ஃபுல்லாக இருந்தால் தானே வந்துட்டு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அந்த கிண்ணத்துலேருந்து தான் ஊற்றுவாங்க, டைரெக்டாக வந்துட்டு ஊற்ற மாட்டாங்க. ஸோ அதுதான் அவங்க வந்துட்டு உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பால் குடத்தில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த பால் வந்துட்டு செம்ம ஐஸ் கட்டி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் நைட்டே வாங்கி போட்டு ஃப்ரீசரில் போட்டிருந்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கர ஐஸ் கட்டி ஆகிடுச்சு. பரவாயில்ல அது போடுங்க, அதுவும் வந்துட்டு ஃபில் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபில் ஆகிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பால் பத்தலைன்னா கவலையே பட வேணாம், நம்மளுக்கு எப்பயும் பால் கிடச்சிரும். ஏன்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு நிறைய பேர் பால் தானம்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஊற்றுவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த வாழையில் வச்சு கட்டி நாங்கள் எல்லோரும் வந்துட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பிள்ளையார் கோயிலேருந்து இங்கே அய்யனார் கோயில் வரையும் பால் குடத்தை சுமந்துட்டு வருவோம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஆளுங்க வந்துட்டு எடுத்துகிட்டு வந்த பால் குடம், நாங்கள் ஃபஸ்ட்டே பால் குடம்லாம் எடுத்துட்டோம். ஸோ நான் அதை தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு புரியாதுல்ல எங்கேருந்து எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வேண்டிட்டு கரும்பில் வந்து தூளி கட்டி அதில் பாப்பாக்கெல்லாம் போட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்துட்டு நான் செகண்ட் ரவுண்ட் மறுபடியும் கோயிலுக்கு வந்து இதை நான் எடுத்துட்டுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டு கோயிலை சுற்றி வந்துட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எனக்கு சாமியாடுறவங்களை பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும், அது ஏனே தெரில, ரொம்ப பயமாக இருக்கும். பாருங்கள் எப்படி சாமியாடி ஓடி வந்து அந்த பால் குடத்தெல்லாம் இறக்குறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பால் குடத்தில் வந்துட்டு கடைசி ஸ்டெப்பு. கோயிலுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. ஸோ பால் குடம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சாமி சன்னதியில் நிற்பாங்க. அந்த பூசாரிங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குடத்தை வாங்கிட்டு நம்ம மேலே வந்துட்டு துர்நூறு போடுவாங்க. நமக்கு சாமி வந்தாலும் சரி வராட்டியும் சரி துர்நூறு போட்டு விட்ருவாங்க. அவங்க போடுறதும் மெதுவாகலாம் போட மாட்டாங்க, நம்ம தலை ஃபுல்லாக வந்துட்டு துர்நூறாக தான் இருக்கும். என் தலைலாம் பார்த்திங்கன்னா ஏதோ வந்துட்டு அவ்வளோ வெள்ளை முடி வந்த மாதிரி அவ்வளவு துர்நூறு இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அந்த பொண்ணுக்கு சாமி வருதோ இல்லையோ பக்கத்தில் கூட வந்தவங்களுக்கெல்லாம் சாமி வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த பால் குடத்தை எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு ஓரமாக உட்காந்துருவோம். ஆக்சுவலி இது நாங்கள் ஓரமாக உட்காந்துருந்தது. ஸோ நாங்கள் பால் குடம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓரமாக உட்காந்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ரொம்ப டயர்டாக உட்காந்துருந்தோம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பால் குடம் எடுத்ததுக்கப்புறம் தண்ணி ரொம்ப தேவைக்கும். ஸோ இது நம்ம பேக்கு. ஸோ தண்ணி எல்லாமே கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதாங்க மெயின் டாஸ்க்கே. ஏன்னா நம்ம பால் குடம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த பாலை அபிஷேகம் மட்டும் குடத்தை ரிட்டர்ன் கொடுப்பாங்க பூசாரி. ஸோ அப்போல்லாம் லேடிஸ் எல்லோரும் போயிட்டு ஏன் குடத்தை காணும் உன் குடத்தை காணும், நீ ஏன் குடத்தை தூக்கிட்டு போயிட்டேன், நான் உன் குடத்தை தூக்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு பயங்கரமாக சண்டை பிடிச்சிப்பாங்க. ஸோ பால் ஒரு குடத்துக்கு வந்துட்டு 50 ரூபான்னு சொல்லிட்டு எத்தனை குடம் எடுத்தாலும் வந்துட்டு அதுக்கு பைசா பே பண்ணிவிட்டு நம்ம வாங்கிக்கலாம். எங்கள் அம்மா தான் போய் கலெக்ட் பண்ண போயிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா கடைசியாக வந்துட்டு நம்ம ரெண்டு பால் குடத்தையும் அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதில் ஒன்றில் பார்த்திங்கன்னா நிறையா பால் இருக்கும். ஸோ அதை நம்ம வீட்டில் வந்துட்டு குடிச்சிட்டு கண்ணிலெலாம் ஒத்தி வச்சுட்டு நம்ம வந்துட்டு சாமிக்கு பால் குடத்துக்கு ஒரு அர்ச்சனையை போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். பட் இன்பிட்வீன் கேப்பில் பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ண லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நானும் எங்கள் அப்பாவும் பார்த்திங்கன்னா இந்த மோர் பந்தல், அதாவது தண்ணீர் பந்தலில் வந்து மோர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து நற்பணி மன்றம் அப்படின்னு ஊரில் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க வந்துட்டு ஏற்பாடு பண்ணது. ஸோ அதில் வந்துட்டு மோர் சர்பத்து பானகம்
அது எல்லாமே இருந்துச்சு. பட் நான் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா மோர் தான் குடித்தோம், ஏன்னா மோர் நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் குடித்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மோர் எல்லாம் குடித்ததுக்கப்புறமா நான் எங்கள் அப்பா வந்துட்டு கிளம்பிட்டோம், கோயிலுக்கே கிளம்பிட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் திருவிழாக்கு வந்து கடையெல்லாம் போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அது ரொம்பலாம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நானும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவ்வளோ கடைங்க இருக்கும், அவ்வளோ ஐஸ் வண்டி இருக்கும். பட் இப்போ எல்லாமே மாறிடுச்சு, ஒன்று ரெண்டு கடை தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளவு வெறிச்சோடி இருக்குது, இந்த பக்கம் மட்டும்தான் கடை இருக்குது, அந்த பக்கம்லாம் கடையே இல்லை, ஐஸ் வண்டியே ஒன்றே ஒன்று தான் இருந்தது. ஸோ அவ்வளவு கம்மியாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டு அன்னதானம் சாப்பிட வந்துட்டோம் நாங்கள் வீட்டில் எல்லாருமே. ஸோ அன்னதானம் பார்த்திங்கன்னா சைவம் தான். இதில் இந்த அன்னதானத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பரங்கிக்காய். அந்த பரங்கிக்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம வீட்டில் செஞ்சால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, பட் இந்த கோயிலில் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா கடைசியாக சாம்பார் போட்டிருக்காங்க, சாதம் போட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு கூட்டு, அப்புறம் பட்டாணி கூட்டு, அப்புறம் முட்டைக்கோஸ் கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் கடைசியாக பாயசமும் வச்சாங்க. ஸோ ஃபைனலாக கோயிலில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். தலையெல்லாம் பயங்கரமாக இது துர்நூறு இருந்தது, நான் குளிச்சிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப சடச்சடையாக இருந்துச்சு, ஸோ அதனால் நான் குளிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் 4:00 போல் வந்து எனக்கு மாவிளக்கு வைக்கிறத அம்மா வேண்டிக்கிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்காக வேண்டிக்கிட்டாங்க. ஸோ அதுக்காக ஒரு 4:00 இல்லைனா 5:00 வந்துட்டு நம்ம கிளம்பி மாவிளக்கு எடுக்க போக வேண்டியதான். ஸோ இப்போ நான் போய் தூங்க போகிறேன், பாய். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்போ டைம் ஒரு 3:00 இருக்கும். அம்மாவும் சிஸ்டரும் பார்த்திங்கன்னா மாவளக்கு இடிச்சிட்ருக்காங்க, வெள்ளம் இடிச்சிட்ருக்காங்க. ஸோ இது எப்படின்னா பார்த்திங்கன்னா பச்சரிசியில் அந்த வெள்ளத்தை போட்டு பிசைஞ்சு அதில் வந்துட்டு எண்ணெய் நெய் ஊற்றி விளக்கு போடுவோம், திரி போட்டு விளக்கு போடுவோம். ஸோ அதான் மாவளக்கு எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஸோ அவ்வளோதான், மாவளக்கு எல்லாம் எடுத்துகிட்டு பொருள்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த காலையில் கொண்டு வந்த காவடி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் காற்றும் பயங்கரமாக அடிச்சிருந்துச்சு, ஏன்னா வந்துட்டு ரொம்ப பயந்துட்டுருந்தோம், மாவளக்கு போடையில் விளக்கு எரிய விடாதோ அப்படிலாம் ரொம்ப பயந்தோம். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே எரிஞ்சிருச்சு. எனக்கு கொஞ்சம் சாமி பயம் அதிகங்க, ஏன்னா கண்ணு குத்திடுமோ அப்படிலாம் ரொம்ப பயப்படுவேன். ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா மாவளக்குலாம் போட்டு சாமியெலாம் கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் எல்லா ரிச்சுவல்ஸும் முடித்து வீட்டுக்கு வந்துட்டோம். சாரி, நான் மன்னிச்சிருங்க, என்னால் அதை வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வந்துட்டு மாவளக்கு எனக்குன்றப்போ வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல, என்னை மன்னிச்சிருங்க. ஸோ ஒரு நாள் திருவிழா இன்றைக்கி முடிஞ்சிச்சு, அடுத்த நாள் திருவிழாவும் இருக்குது, புறவி எடுப்பு. ஸோ அது பார்க்கணும்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு லைக்காச்சும் பண்ணுங்கள், யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நானும் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு, பாய்.